அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்திரு நான் உள்ள போறேன் சரிமா எங்க இங்கேயே அர்ச்சனை தட்டு வாங்கிடலாம் அம்மாடி ரேவதி எப்படிமா இருக்க உன்னை இப்படி கோயில்ல வச்சு பாப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஓ உனக்கு வாசுக்கா கல்யாண நாள்ல சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தியா? என்னது? கல்யாண நாளா? என்னமா கல்யாண நாளை கூட மறந்துட்டியா? உனக்கு வாசுக்கா கல்யாண நாள்னு சாமி கும்பிட தான வந்திருக்க. இல்ல நான் அதுக்காகல வரல. இன்னைக்கு கிருத்திகை. அத அப்பா அம்மாோட கோயிலுக்கு வந்தேன். வந்த இடத்துல எதிர்பார்க்காம உங்களை எல்லாம் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. ரேவதி ரேவதி என்னமா இப்படி கோவிச்சுக்கற? சொன்ன கேளுமா. ரேவதி ரேவதி என்னடி தல இவங்க ரெண்டு பேரும் திருட்டு தரமா சந்திச்சு பேச தான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இவன் முன்னாடி போனாளா இந்த ஏர்பாடோட தான் இவ கோயிலுக்கு வந்தாளா ஐயோ அதெல்லாம் ஒண்ணே இல்லங்க அவ கோவிலுக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னா நான் தான் கிருத்திகை அச்சன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ பிரிஞ்சவள ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக நீ பண்ண ஏர்பாடாதல்லாம் ஐயோ அப்படிலாம் ஏதோ இல்லங்க அப்புறம் கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு காரணம் இன்னைக்கு சித்திர கிருத்திகையாச்சேன்னு நான் கோவிலுக்கு வந்தேங்க இவங்களை இதுக்கு முன்னாடி இந்த கோவில நான் பார்த்ததே இல்லைங்க இப்பதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு நம்ம ரேவதியோட கல்யாண நாள் அதுக்கு தான் அவங்க கோவிலுக்கு வந்திருப்பாங்க கல்யாண நாளா ஆமாங்க சித்திர கிருத்திகை அன்னைக்கு தானே நாம அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணோம் அன்னைக்கு தானே அவ நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா மறந்து போச்சாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏண்டி? அம்மா பொண்ணுமா சேர்ந்து என்ன திட்டு போட்டு ஏமாத்த பார்க்கறீங்களா? ஏதேதோ காரணம் சொல்லி அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் திருட்டு தரமா சந்திச்சு பேச ஏற்பாடு பண்ணிருக்கியா? நான் ஏமாற மாட்டேன் டி. கோயிலுக்கு கூட பார்க்க மாட்டேன். ரெண்டு பேரும் வெட்டி போட்டுறேன். ஐயோ வேண்டாம் கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு கொஞ்சம் நிக்கறீங்களா? அப்படி என்னது உங்க புள்ளையோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டே கல்யாண நாள் மறக்காம கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போறதுக்கு ஏ இப்படி ஒரு கல்யாணம் நடந்துதுன்னு வெறுப்புல தான வாழ்ந்துகிட்டு இருக்கே. ரேவதி அப்படி எல்லாம் பேசாதம்மா உங்க அப்பாக்கு இருக்கிற கோவம் உனக்கும் அப்படியே இருந்தா எப்படிமா இவனும் உன்னை பிரிஞ்சு நல்லாவா வாழ்ந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்மா புருஷனை பிரிஞ்சு வாழறதுல உனக்கு தான் என்ன சந்தோஷமும் பெருமையும் வந்துட போகுது இல்லத்த இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட எந்த பொண்ணாலையும் குடும்பம் நடத்த முடியாது தொட்டதுக்கெல்லாம் பொய் சொய்னலோ அயோக்கியத்தனோ ஏமாத்து வேலை குடி கெட்ட சகவாசம் இப்படி உலகத்துல இருக்கிற மொத்த தப்பு இவர்கிட்ட குடி இருக்கும்போது என்னால எப்படி இவர் கூட குடும்பம் நடத்த முடியும் இப்படி ஒரு தப்பான மனுஷனா அவர் இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவர் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன் எங்க அப்பா எனக்காக எப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு தெரியுமா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவரை காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு இப்ப நான் சரியான தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தப்பு பண்ணதெல்லாம் இவர் ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா மாப்பிளைய அடிச்சு விரட்டிட்டீங்களாமேன்னு எங்களை பத்தி எல்லாரும் கேக்குறாங்க வெளிய தலை காட்டவே முடியல எங்க என் பொண்ணு எனக்கு தெரியாம புருஷன் மேல பாசம் வச்சு திருட்டு தனமா அவனை சந்திச்சு பேச வந்திருக்காளோ நினைச்சேன் பரவாயில்ல நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவ கரெக்டா கேட்டுட்டு இருக்கா சரிம்மா நடந்தது நடந்து போச்சு இப்ப என்ன பண்ண சொல்ற இவனை நல்லபடியா திருத்தி குடும்பம் நடத்துறது உன் கையில தாமா இருக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு இங்க பாருங்க அத்தை இவர் பொறுப்பா உண்மையா இருப்பாருன்னு நம்பிதானே எங்க அப்பா இவர வீட்டோட மாப்பிளையா வச்சு கடையை வச்சு கொடுத்தாரு ஆனா இவர் உண்மையா நடந்துக்கலையே இதுக்கு மேலேயும் இவர் திருந்து வரணு எனக்கு நம்பிக்கை இல்ல அம்மாடி நீ இப்படி சொல்லாதம்மா இன்னைக்கு ஊர் உலகத்துல பாதி ஆம்பளைங்க இவனை மாதிரிதானே இருக்காங்க
கட்டின புருஷன் சரியில்லைன்னு பொம்பளைங்க எல்லாம் புருஷனை பிரிஞ்சு வாழணும்னு முடிவெடுத்தா இந்த உலகத்துல பாதி பொம்பளைங்க புருஷனை பிரிஞ்சுதான் வாழ வேண்டியிருக்கும். ஏன் என்னையே எடுத்துக்க, ஏன் ஒரு குடிகாரனை கட்டிக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களை பெற்று அவங்கள வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு கரை சேர்க்கல? அவ்வளவு ஏன் உங்க அம்மாவை எடுத்துக்க, உங்க அப்பாவோட குணம் அறிஞ்சு இன்னி வரைக்கும் கொடுத்த நடத்தல. உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பொறுமை எனக்கு இல்லாத. வாசுவை திருத்திடலாம், இவரும் திருந்திடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. வீட்டை விட்டு இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹோட்டல்ல உழைச்சு சம்பாதிக்கிறத பார்த்து நான் செல்வம் அம்மா கிட்ட வாசு உழைக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவர் மாறிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே ஒரு மார்வடிக்கிட்ட போர்ட்டர் வேஷம் போட்டு அவரு செல்லையும் ஹேண்ட்பேக்கையும் திருடி கையும் கழுவமா மாட்டிக்கிட்டாரு. அப்படிப்பட்டவரு இனிமே எப்படி திருந்துவாரு? அம்மாடி, நீயே இவனை கை விட்டுட்டேனா இவன் வாழ்க்கை வீணா போயிடுமேமா? அத்த, நீங்களும் நானும் பரிதாபப்படுறதுலயோ அக்கறை காட்டுறதுலயோ எதுவும் மாறிட போறது கிடையாது. மாறணும், திருந்தணும், நல்ல விதமா வாழணுங்கிற அக்கறையும் பொறுப்பும் இவருக்கு வரணும். ஏண்ட இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா, கல்லூரி முகமா நின்னுட்டு இருக்கிய? நான் மாறிட்டே திருந்திட்டேன்னு வாய் திறந்து சொல்லேண்டா. நான் திருந்தி ரொம்ப நல்லவனா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த காலம் நேரம் சூழ்நிலை அப்படி மாத்துது, நான் என்ன பண்றது? நேத்து கூட ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் எனக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது, அதான் இப்படி எல்லாம் போட்டு படுத்ததுன்னு சொன்னாரு. கால நேரம் சூழ்நிலை இது எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்குவம் மனுஷனுக்கு இருக்கு. ஏ செல்வம் அம்மா எடுத்துக்கோ, அவருக்கு வராத சோதனையும் வேதனையுமா உனக்கு வந்துருச்சு. எந்த சூழ்நிலையிலயும் அவர் எவ்வளவு நேர்மையா கண்ணியமா கட்டுப்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தானே. அவருக்கு இருக்கிற புத்தியில கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அவரை மாதிரி 10% ஆவது மாறி காட்டு, அதுக்கப்புறம் உன் கூட வாழ்றத பத்தி யோசிக்கிறேன். நிச்சயமா இவ சொல்ற மாதிரி அவன் 1% கூட மாற போறது கிடையாது. அவன் கூட சேர்ந்து இப்ப வாழ போறதும் கிடையாது. நம்ம சொத்து தப்பிச்சது, வா சந்தோஷமா சாமி கும்பிடலாம். சத்யாவ பாக்கணும். அவர் உள்ளதா இருக்காரு. என்ன சார், உங்க ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? ஹாய் தீனா, வா உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இல்ல. என்ன சொல்ற, நடந்ததெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என் கல்யாணம் என்ன போச்சு? ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா என்னாச்சு, என்ன பிரச்சனை? அந்த செல்வம் தான் பிரச்சனை. என்னது செல்வம் தான் பிரச்சனையா? என்ன சொல்ற நீ? செல்வத்துக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, ஆனா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டானே அவன். செல்வத்தை பழுக்கி பழி வாங்கியே தீரணும், அதுக்காக தான் உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். செல்வம் தொழில வளர்ந்துடவும் கூடாது, வாழ்ந்துடவும் கூடாது. என்னால அவனுக்கு கிடைச்ச தொழில முடக்கணும். ஃபர்தரா இனிமேல் அவனுக்கு எந்த ஆர்டரும் தரக்கூடாது. நீ டூ லேட் தினா. ஏற்கனவே செல்வத்துக்கு ஆர்டர் ஓகே பண்ணி 5 கார் கொடுத்தாச்சு. டெலிவரி கொடுத்துட்டானா? இன்னும் இல்லையே. அப்ப அவன் டெலிவரி கொடுக்காததே காரணமா வச்சு அவன் ஆர்டர் கேன்சல் பண்ண. அவ்வளவுதானே? நீ என் ஃப்ரெண்ட் தீனா, நீ ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த டீலிங்க கொடுத்தோம். உனக்காக இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டா போச்சு. தீனா, ஒருத்தனை நல்லபடியா வாழ வைக்கிறதா ரொம்ப கஷ்டம், ஆனா கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. MDML தனி மரியாதை வச்சிருக்காரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. வா போலாம். மே கம் இன் சார். எஸ் வா தீனா. ஹலோ சார். உட்காருங்க தீனா. பாத்தீங்களா சத்யா, தீனா ரெக்கமெண்ட் பண்ண செல்வத்தோட திறமைய நம்ம ஆர்டரை ரொம்ப பர்ஃபெக்டா முடிச்சு
அஞ்சு காரையும் சேல்ஸ் பண்ணி பணத்தை கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டாரு. தினா, இந்த மாதிரி ஒரு திறமசாலியை என் கம்பெனி கொடுத்த உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். வழக்கமா எல்லாரும் கமிஷன் எடுத்தது போக மிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஆனா செல்வம் ஒரு ரூபா கூட கமிஷன் எடுக்காம மொத்த பணத்தையே கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டாரு. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்வம். நன்றி சார். சத்யமூர்த்தி சார், அக்ரிமெண்ட் படி நம்ம கம்பெனில இருந்து இந்த அஞ்சு கார் சேல்ஸ்க்கு இவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 3 லட்சம் கொடுக்கணும் சார். சரி, இதுல இருந்து எடுத்து கொடுத்து. ஓகே சார். தினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாங்க செல்வம், ஆல் தி பெஸ்ட். இனிமே உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கம்பெனிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட் என்னைக்கும் தொடரும். சரிங்க சார். அது மட்டும் இல்ல, அடுத்த தடவையில இருந்து உங்களுக்கு 10 கார் கொடுக்க போறோம். ரொம்ப சந்தோஷம் சார். இது எல்லாத்துக்குமே காரணம் தீனா தான். அந்த நன்றியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வாங்க செல்வம், வாங்க. ஆல் தி பெஸ்ட். நான் தொழில வளர்ந்த போது எனக்கு இருந்த அதே ஃபயர் அப்படியே அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் தினா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லை, உங்களை சும்மா பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். ஓகே, என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ், அப்போ நான் கிளம்புறேன் சார். சரி, பார்க்கலாம். என்னங்க சார்? ஓகே சத்யா. சே, என்ன தினா இப்படி உள்டாவாயிடுச்சு? ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லலான்னு போனா அவன் 5 காருக்கு 10 காருக்கு அடி போட்டு போயிட்டான். எம்டி வர அவன் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சுட்டாரு. இப்ப அபிஷியலா ஒன்றும் பண்ண முடியாத. நான் ஆரம்பிச்சு வச்சது எனக்கே ஆப்போசிட் ஆயிடுச்சு. என்ன மீறி அந்த செல்வம் எப்படி வாழ போறான், எப்படி முன்னேற போறாங்கிறத நானும் பாக்குறேன். என்ன விஷயம் அது? ஒண்ணு இல்லம்மா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். இவருக்கு வேண்டப்பட்ட பையன் பெங்களூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராம். அந்த பையன்கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. அவரும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்காராம். அதான் உனக்கு பேசி முடிச்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் தான் கல்யாணம் காட்சி எதுவும் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கல உங்ககிட்ட, மறந்து போச்சா உங்களுக்கு? அப்படி இல்லம்மா பிரியா, உன் எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தானா தேடி வந்திருக்கிறவரன், அதையே நாம உதறி தள்ளணும். ஆமாம் பிரியா, உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. கல்யாணம் பண்ணிக்காம நீ காலம் பூரா தனியாளா இருக்க முடியுமா? ஏன் முடியாது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழணும், கட்டாயமும் இல்ல சட்டமும் இல்ல. அப்படி இல்லம்மா, ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான் அவளுக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்குமா? இத நான் அனுபவபூர்வமா சொல்றேன். அதனால தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. இத பாருமா, நீ மாப்பிள்ளைய பாரு, மாப்பிள்ளைய உன்னை வந்து பாக்கட்டும். உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா மற்ற விஷயங்களை பேசி முடிவு பண்ணலாமா? எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எந்த ஆம்பளையும் நம்பி நான் கழுத்து நேட்டு தயாரா இல்ல. இத பாருங்க சார், இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன வரணும் பாக்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. ஐ அம் சாரி பிரியா. அத்தை, இப்பதான் அவ பட்ட வேதனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப எதுக்கு அவளுக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டு? கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போமே. ஏய், என்னடி அவளுக்கு சப்போர்ட்டா பேசி இந்த வரானை தடுத்து மறுபடியும் அண்ணனு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஏய், பேசாத, நிறுத்தி. அஞ்சனா நிறுத்துறா. ஆ, உன்னா பொம்பளைங்க கிட்ட கைய தூக்கிக்கிட்டு
ஐயா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பாவம் அவ சின்ன பொண்ணு. இத்தனை நாள் அவ பட்ட வேதனை இல்ல அவ மனசுல பட்டத சொல்லிட்டா. நாங்க அவளை எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணிடுறோம். நீங்க ஒரு நல்ல நாளை பார்த்து மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. பொண்ண பாக்கட்டும். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா மத்த விஷயங்களை பேசி முடிவு பண்ணிடலாம். சிவகாமி, பிரியாவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நாம செய்ய வேண்டாம். எனக்கு என்னமோ அது சரின்னு படல. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அவ சின்ன பொண்ணு. நல்லது கெட்டத நாம தாங்க அவளுக்கு எடுத்து சொல்லணும். ஐயா, இவர் பேசுறத நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்க மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள பொண்ண சம்மதிக்க வைக்கிறோம். சரிங்க சிவராமன், அப்ப நான் வரேன். வாங்க. எங்க அண்ணன் அடிச்சு விரட்டிட்டு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.